அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தமிழ் சோஷியல் மீடியா சேனல் நான் உங்கள் கார்த்திகேயன் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் ஆக்சுவலாக என்னென்னா நம்ம ஸ்டோரேஜுக்கு மேக்ஸிமம் ஒரு எக்ஸ்டர்னல் டிவைஸ் சிம்ப்ளஸ்ட்டாக ஒரு ஃபார்மில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது யூஎஸ்பி பென்ட்ரைவ் தான் ஸோ இந்த பென்ட்ரைவ்ல சில சமயங்கள் பார்த்திங்கன்னா ஏதோ வைரஸ் ஏதாவது அஃபெக்ட் ஆயிருச்சு இல்லை ஏதாவது கிராஷ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பென்ட்ரைவை இன்சர்ட் பண்ணி பார்க்கும்போது அதில் வந்து இப்போ ஒரு டூ ஜிபி பென்ட்ரைவ்னா அதில் வந்து ஒன் ஜிபிக்கு டேட்டா இருக்குது ஆனால் அதை நம்ம ஓப்பன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதில் வந்து எம்டியாக இருக்குது ஃபோல்ட்ரு எதுவுமே அதில் வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கலை ஆனால் டேட்டா இருக்கிற மாதிரி வந்து ஃபைல் சைஸ் காட்டுது ஃப்ரீ ஸ்பேஸ் வந்து பாதிக்கு பாதி இருக்காது இப்போ டூ ஒன் ஜிபின்னா டூ ஜிபினா ஒன் ஜிபி இருக்குது ஒன் ஜிபிக்கு ஃபைல் இருக்குது ஆனால் என்னால் அதை வியூ பண்ண முடியல அப்படின்னு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அதே மாதிரி உங்கள் ஃபைல்ஸ் எதாவது டெலிட் ஆகிடுச்சு கம்ப்ளீட்டாக டெலிட் ஆகிடுச்சு இந்த ப்ராப்ளம் இந்த ப்ராப்ளம் இல்லாமல் இல்லை கம்ப்ளீட்டாக பை மிஸ்டேக்கோ இல்லை நீங்களே ஏதோ தேவையில்லன்னு டெலிட் பண்ணிட்டீங்க இல்லைனா டேட்டா க்ராஷ் ஆகிடுச்சி இந்த மாதிரி விஷயங்களை எப்படி ரெக்கவர் பண்ணுறது அதுவும் முக்கியமாக எந்த ஒரு எக்ஸ்டர்னல் சாஃப்ட்வேர் இல்லாமல் நம்ம ஜஸ்ட்டு ஒரு சிம்பிளாக ஒரு ரெண்டே ஸ்டெப்பில் இதை எப்படி நம்ம வந்து ரெக்கவர் பண்றது அப்படின்றது இந்த வீடியோல பார்ப்போம் வாங்க வந்து இந்த ஸ்டார்ட் போயிட்டு ரன் அப்படின்ற ஆப்பை ஓபன் பண்ணிக்கோங்க அடுத்து அதில் போயிட்டு கமாண்ட் அதை டைப் பண்ணிக்கோங்க அதை சிஎம்டி ஷார்ட் ஃபார்ம் அதை ஓப்பன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கமாண்ட் ப்ராப்ட் ஓப்பன் ஆகும் பென்ட்ரைவை இன்சர்ட் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் இன்சர்ட் பண்ணோன்னே உங்கள் பென்ட்ரைவ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மை கம்ப்யூட்டருக்கு ஒப்பினீங்கன்னா அது வந்து எந்த டிரைவில் இருக்குதுன்னு காட்டும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இந்த ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி எஃப் ட்ரைவ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த எஃப் டிரைவ் அப்படியில் அதில் வந்து உங்கள் இது இருக்குது பென்ட்ரைவ் அப்படின்னா என்ன பண்ணுங்கன்னா அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க நோட் பண்ணி வச்சுட்டு இப்போ கமாண்ட் ப்ராம்ப்ட்டுக்குள்ளே வாங்க உங்கள் பென்ட்ரைவ் வந்து இன்சர்ட்லேயே தான் இருக்கணும் அதை ரிமூவ் பண்ணிடக்கூடாது இப்போது இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்துட்டு என்ன பண்ணுங்கன்னா எஃப் ஃபார் எக்ஸாம்பிள் எஃப்னா எஃப் கோலன் அதை டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுங்க இப்போ அந்த என்ன அந்த ஃபோல்டர் எஃப் ஃபோல்டருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கர்சர் போய் நிற்கும் அந்த மேல ஒரு கமாண்ட் இருக்கு பார்த்தீங்களா அந்த ஃபோட்டோவில் அது என்ன கொடுக்கணும்னா அட்ரிப் ஏடிடி ஆர்ஐபி ஹைஃபன் ஹெச் ஹைஃபன் எஸ் ஹைஃபன் ஆர் ஸ்லாஷ் எஸ் ஸ்லாஷ் டி ஸ்டார் டாட் ஸ்டார் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க இந்த ஒவ்வொன்றுத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் வந்து இருக்கணும் ஒரு ஒரு கேரக்டர் ஸ்பேஸ் இருக்கணும் அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ ஹைஃபன் ஹைஃபன் ஹெச் அப்படின்றதுக்கு அப்புறம் என்னன்னா ஒரு ஸ்பேஸ் விட்டு அதுக்கப்புறம் ஹைஃபன் எஸ் அப்படின்னு கொடுங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டு ஹைஃபன் ஆர் இதே மாதிரி ஸ்பேஸ் விட்டு ஸ்லாஷஸ் ஸ்பேஸ் விட்டு ஸ்லாஷ் டி ஸ்பேஸ் விட்டு ஸ்டார் டாட் ஸ்டார் இப்படி கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணுங்கள் என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் டெல்ட்டான டேட்டாவோ இல்லை வைரஸால் வந்து அட்டாக் ஆன டேட்டாவோ உங்களால் வியூ பண்ண முடியாத டேட்டா எல்லாமே இப்போ ரெக்கவர் ஆகிருக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பென்ட்ரைவ் வந்து இப்போ நீங்கள் ஒரு தடவை எக்ஸிட் கொடுத்துட்டு வெளியே எடுத்துடுங்க ரிமூவ் பண்ணிட்டு இப்போ இன்சர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து டெலிட் ஆன டேட்டா வந்து ஈஸியாக ரெக்கவர் பண்ணிடலாம் எந்த ஒரு சாஃப்ட்வேருமே இதுக்கு தேவை கிடையாது இது வந்து சிம்பிளஸ்டு ஃபார்மு உங்கள் வைரஸால் உங்கள் டேட்டா எதுவும் அஃபெக்ட் ஆகிருக்கு பென்ட்ரைவ்ல இல்லை பை மிஸ்டேக் நீங்கள் டெலிட் பண்ணிட்டீங்க அதில் க்ராஷ் ஆகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி சிம்பிளஸ்ட்டு ஃபார்ம் இதான் இந்த ரெண்டே ஸ்டெப் இந்த கமாண்ட் ப்ரௌண்ட்டு போக வேண்டியது அதுலேருந்து இந்த கமாண்டை கொடுத்துட்டு நீங்கள் எது பண்ணிங்கன்னா உங்கள் டேட்டா வந்து நீங்கள் ஈஸியாக ரெக்கவர் பண்ணலாம் ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கேன் நம்புகிறேன் கண்டிப்பாக வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் இது மாதிரி போடுற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க் யூ ஆல்